சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த டான்சிங் ஈவென்ட்லாம் சரியா நடந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம ஆரோக்கும் இந்த நாட்டோட ஃபியூச்சர் கிங் நம்ம பிரின்ஸ் ஜான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த வீடியோவோட எண்ட்ல குயின் கிட்ட இருந்து ஆரோடிய உயிரை நம்ம பிரின்ஸ் ஜான் காப்பாத்தி விடுவார். சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பார்த்தறலாம். இப்ப அப்டே கட் பண்ணா கூட்டத்துல குருகுரு நம்ம டாக் படைய பாத்துட்டு இருந்த அந்த ஆளு நேர போய் ரியூ கமிட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ரியூக்கும் பயந்து போய் நீங்க என்கிட்ட தந்திருந்த வேலையை நான் சரியா பண்ணி முடிக்கல, டாக் படை இந்த கிங்டம் குள்ள வர நான் விட்டுருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஹவரங்க ஹவுஸ்க்கும் போயிருக்கவே கூடாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த ஆளு சரி பரவாயில்ல, டாக் பருடைய லைஃப்ல அடுத்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்தாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஆரோடைய அப்பாவை காட்டுறாங்க. ரியூ கிட்ட பேசிட்டு இருந்த அதே ஆளு நேரம் ஆரோடைய அப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவருடைய நேம் ஹூவி, இவருக்கு ஒரு கால் சரியா வேலை செய்யாது, இவரும் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளுதான், இந்த கிங்டம் குள்ளாரே இவர் வரக்கூடாது, ஆனா யாருக்கும் தெரியாம அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு போவாரு. இவருடைய காலை சரி பண்றதுக்கு நிறைய டைம் ஆரோடைய அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. என்னதான் ஆரோடைய அப்பா ட்ரீட் பண்ணாலும் உவியுடைய காலை சரி பண்ணவே முடியல. உவி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் கேட்டு ஆரோடைய அப்பாவும் ரொம்பவே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பார்க்ஷில் அவனும் வழக்கம் போல அவனை சப்போர்ட் பண்றவங்க கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த டான்சிங் ஈவென்ட் சரியா நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்து நம்ம எந்த விஷயத்தை காலி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டான்சிங் ஈவென்ட் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா முடிஞ்சதுனால அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நாள் லீவ் இருக்காங்க. இப்ப நம்ம பேண்ட்ரியோவை அவனுடைய அப்பா மீட் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. ஆர்க்ஷில் சொன்ன விஷயங்களை நீ ஏன் பண்ணவே இல்ல, இப்படி எல்லாம் இனிமே நடந்துக்கவே கூடாது, இப்ப நீ பண்ண தப்ப என்னால ஏத்துக்கவே முடியல, நீ என்னுடைய பையனே இல்லைன்னு சொல்லி பேண்ட்ரியோ கிட்ட கத்தி பேசிட்டு இருக்காரு. நம்ம பேண்ட்ரியோ இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுத்துக்கிட்டு என்னுடைய உண்மையான அப்பா நான் அவருடைய பையனே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவ்வளவு நல்லா என்ன தத்தெடுத்து பாத்துக்கிட்டு அந்தாலும் என்ன அவருடைய பையன் மாதிரி மதிக்கிறதே இல்ல, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பழகி போயிடுச்சு அப்படின்னு பேண்ட்ரியோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிளப்ல நம்ம பிரின்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இதை நோட் பண்ணிட்டு அவனுடைய சர்வன்ட்டும் பிரின்ஸ் சாம் உங்களுக்கு என்னாச்சு, நேத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம பிரின்ஸும் இல்ல அந்த பொண்ணு ஆரோ தான், நான் தான் கிங்ன்ற விஷயமும் தெரிஞ்சு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு உயிரோட இருக்கக்கூடிய முதல் ஆள், அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு தான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சிட்டு கடைசி அந்த சர்வன் கிட்ட இதுக்கப்புறம் ஆரோ சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, அவ எங்க போற என்ன பண்றான்ற எல்லா விஷயத்தையும் எல்லா டைமும் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், ஒருவேளை ஆரோடி உயிருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா அதுக்கு காரணம் அந்த கமாண்டரா இருந்தாலும் நீங்க அவனை சாக அடிச்சிடணும் அப்படின்னு நம்ம பிரின்ஸ் அவனுடைய சர்வன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம பேண்ட்ரியா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்ல உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கும்போது நம்ம பேண்ட்ரியோ கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்களை அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீதான் எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடிச்சு உடச்சியா, ஏன் இப்படி பண்ணு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பேண்ட்ரியோ அவன் பண்ணாத தப்புக்கு எல்லாருமே அவன் மேல பழி போட்டுட்டு இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா நம்ம பேண்ட்ரியோட டீம்ல இருக்கிற அந்த காங்ஸும் அவனும் வந்து இவங்க எல்லாரும் கூடமே ஒன்னு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். பேண்ட்ரியோ இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல, அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஷில் சொல்ற விஷயங்களை நீ பண்ணி இருக்கணும், இப்ப பாரு நீ பண்ணலன்றதுனால நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு நம்ம பேண்ட்ரியோ நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனுக்கும் தெரிஞ்சிருது பார்க்ஷிலுடைய பேச்சு கேட்டு இந்த காங்ஸும் தான் அங்க இருந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கான் அப்படின்னு. வர்ற கோவத்துக்கு அந்த காங்ஸும் அதே இடத்துல அடிச்சிடலாம் நம்ம பேண்ட்ரியோக்கு தோணுது. ஆனா இப்ப இவன் என்ன பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷன் நேரம் அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஷிலுக்கு போயிடும், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த இடத்துல இருந்து எழுந்து அந்த ரூமை விட்டே வெளியே நடந்து போயிடும். இப்ப இதே கிளப்ல பக்கத்து ரூம்ல தான் மூணு பேர் இருக்காங்க, ஹான்சுங், யூல், அப்புறம் நம்ம சோஹோ. சோஹோ கிட்ட இவங்க ரெண்டு பேருமே பேண்ட்ரியோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைச்சது கண்டிப்பா பேண்ட்ரியோ இருக்குமோன்னு தோணுது, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அவரங்க ஹவுஸ்ல நம்ம கூட இருக்கிறதும் பிடிக்கல, இந்த டான்ஸ் மியூசிக் காம்படிஷன் இந்த மாதிரி எந்த விஷயமும் பிடிக்கல, கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான், எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும் போது பதிலுக்கு சோஹோ, நான் கூட ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன், அந்த பேண்ட்ரியோ தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பான், ஆனா எனக்கு அவனை பத்தி சில விஷயங்கள் நல்லா தெரியும், ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் கூட சண்டை போட்டுட்டே தான் இருக்கேன், ஆனா இப்ப வரைக்கும் அவன் எந்த குறுக்கு வழியும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு நம்ம சோஹோ பேண்ட்ரியோக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹான்சுக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துருது. அந்த பேண்ட்ரியோ பத்தி இந்த சோஹோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அவன் எப்படிப்பட்டவன், எப்படி நடந்துப்பான், அவனுடைய கேரக்டர் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அன்னைக்கு நைட் மார்க்கெட்ல இவனுடைய சிஸ்டருக்கும் பேண்ட்ரியோக்கும் தான் பிரச்சனைன்ற விஷயத்தை எப்படி மறந்தான் அப்படின்னு தெரியாதனமா நம்ம ஹான்சுங் வேற பதட்டத்துல உளறிடுறான். அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம யூவலும் என்ன பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு உன்னுடைய வாயை மூடு அப்படின்னு ஹான்சுங்குடைய வாயை பொத்தி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம சோஹோக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. மார்க்கெட், பேண்ட்ரியோ கண்ணத்துல பலாருன்னு விழுந்தது, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டா இதே கிளப்புக்கு சோஹோடைய சிஸ்டரே வந்துடுறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நம்ம சோஹோவை மீட் பண்ணி பாசமா பேசிட்டு போறதுக்கு இல்ல, நம்ம பேண்ட்ரியோ மீட் பண்ணி அவன் ஹவரங் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடி காஸ்ட்லியான ஒரு ட்ரிங்க் பாட்டில் அவங்க கிட்ட தரலாம். யானை இந்த கிளப்ல பார்த்த உடனே நீ எங்க இங்க வந்திருக்க, அது என்ன கையில பாட்டில் அப்படின்னு சோஹோ கேட்டுட்டு இருக்கான். யான் எந்த பதிலுமே அவங்க கிட்ட சொல்லாம நேரா பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய நம்ம பேண்ட்ரியோ இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப வரைக்கும் கூட நம்ம சோஹோக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் ஞாபகம் வரல, ஆனா ஹான்சுங் இவங்க தான் சிஸ்டர் யானா, அப்ப மார்க்கெட்ல பேண்ட்ரியோக்கு நடந்த பிரச்சனை இவங்கள வச்சுதான் சொல்லி ஆரம்பிச்சு விட்டுறோம். ஹான்சுங்க்கு பக்கத்துல இருக்கிற நம்ம யூவலும் நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உன்னுடைய வாய் மூடிட்டு அப்படின்னு நம்ம ஹான்சுங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. லேட் ஆகிடுச்சு, சோஹோக்கு மார்க்கெட்ல நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. வந்த கோவத்துக்கு நம்ம பேண்ட்ரியோட நியம சொல்லி ஹல்க் மாதிரி கத்திட்டு அவன் அடிக்கிறதுக்காக நேரம் ஓடி போயிடுறான். இப்படி எல்லாம் நடந்த அப்புறம் நம்ம ஹான்சுங்க்கு ஒரு சின்ன டவுட் வருது, இவ்வளவு நல்லா இந்த சோஹோக்கு எந்த விஷயமும் ஞாபகம் வரல,
எதுக்காக அவரங்கூஸ்குள்ளார வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஜெனரல் கிம் கேட்ட உடனே இந்த இடத்துக்குள்ளார நான் என்னுடைய வேலையை சரியா பண்ணிடுவேன். என்ன பாக்குறதுக்கு வேணும்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியல. ஆனா நானும் சின்ன பையன் தான் அப்படின்னு மனசாட்சி இல்லாம பிரின்ஸோட சர்வெண்ட்டும் ஜெனரல் கிம் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல வாலண்டியர் தானே யார் வந்தா என்ன? நீங்களும் இந்த அவரங்கூஸ்குள்ளார ஹெல்பரா இருக்கலாம் அப்படின்னு சர்வெண்ட்டே அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஹெல்பரா போய் அவங்களுக்கு தேவையான அவரங்க செலக்ட் பண்றாங்க. சொல்லவே வேணா நேரா போன உடனே சர்வெண்ட் பிரின்ஸ தான் செலக்ட் பண்றாரு. பிரின்ஸ் அவர பார்த்த உடனே நீங்க எதுக்காக இந்த இடத்துக்குள்ளார வந்தீங்க? உங்களுக்கு யார் இந்த வேலையை எல்லாம் பண்ண சொல்றது? இப்படி எல்லாம் அவனுடைய சர்வெண்ட் திட்டிட்டு இருக்கான். பதிலுக்கு அவரும் பிரின்ஸ் சாம் எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் தனியா கஷ்டப்படுவீங்க? இந்த ஹவரங் ஹவுஸ்குள்ளார உங்களுடைய துணி நீங்களே வாஷ் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற இடம் குதிரன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க தான் கிளீன் பண்றீங்க. இதெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்கவே முடியல. இனிமே நான் இந்த எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு பிரின்ஸ் கிட்ட சர்வெண்ட் சொல்லிட்டு இருக்கான். பார்க்ஷில் அனுப்பி வச்சிருக்கிற அந்த காங் சொன்னும் நேரா போய் நம்ம பேண்ட்ரியோ செலக்ட் பண்ணிடுறோம் அவனுடைய ஹெல்பரா இருக்கிறதுக்காக. நீ என்னுடைய ஹெல்பரா இருந்து எனக்கு எந்த விஷயமும் பண்ண தேவையில்ல, எனக்கு உன சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லும் போது பதிலுக்கு அவனும் நம்ம பேண்ட்ரியோ பார்த்து நான் ஒண்ணு உன்னுடைய ஹெல்பரா இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரல, உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஷில் வர சொன்னா இருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இனிமே இந்த அவரங்க ஹவுஸ்குள்ளார நடக்க போற விஷயங்களை பாரு அப்படின்னு பேண்ட்ரியோ கிட்ட சொல்றான். நம்ம ஹேண்ட்ஸும் அவனுடைய பிரதர் டே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே கண்டிப்பா அவனுடைய ஹெல்பரா இருக்கிறதுக்கு அவனை செலக்ட் பண்ணி அவன்கிட்ட வருவான்னு பார்த்தா அந்த டே போய் நேரம் நம்ம டாக் பேட செலக்ட் பண்ணிடுறான். இப்படி நடந்த உடனே ஹேண்ட்ஸுங்களுடைய ஃபேஸ் டல் ஆகிடுது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் ஹேண்ட்ஸுங்க ஒரு ட்ரூபான், ஆனா அவனுடைய பிரதர் டே ஒரு ட்ரூபான் இல்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கிற எல்லா ஹெல்பர்ஸும் அவங்களுக்கு தேவையான அவரங்க செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு பேரா செட் ஆகிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம டாக் பேர்ட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு அம்பு விடுற இடத்துல நின்னு பிராக்டிஸ் பண்ற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய ஹெல்பர் டே கிட்ட இத ஹேண்ட்ஸ் உங்களுடைய பிரதர் எனக்கு தெரியும், அவனுடைய பிரதருக்கு ஹெல்பரா போகாம என்னுடைய ஹெல்பரா வந்திருக்கேன், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும் போது அவனும் என்னுடைய பிரதர் ஹேண்ட்ஸ் ஒரு ட்ரூபான், கண்டிப்பா அவனுக்கு கீழே ஒரு ஹெல்பர் மாதிரி என்னால வேலை செய்யவே முடியாது, அவன் ட்ரூபானா இருந்து நான் சாதாரணமான ஒரு பையனா இருக்கிறதுனாலதான் என்னுடைய கிராண்ட் பாக்கின்னு பிடிக்காமலே போயிடுச்சு, அதனாலதான் தெரிஞ்சு அவனை செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நீ ஒரு ட்ரூபானே கிடையாது, என்னதான் அவனுடைய ஹெல்பரா இருந்தாலும் இந்த இடத்துல நானும் நீயும் சரி சமமானவங்க தான், நீ என்ன சமமா தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டாக் பேடும் சிரிச்சிட்டு இதுதான் நீ என்ன செலக்ட் பண்ணி இருக்கிறதுக்கான காரணமா, நான் ட்ரூபானா இருந்தாலும் சரி சாதாரணமான ஒரு ஆளா இருந்தாலும் சரி என்னுடைய ஹெல்பரா இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் உங்களை மோசமா நடத்தவே மாட்டேன், கண்டிப்பா எனக்கு சரிசமமா தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம டாக் பேர்ட் சொன்ன ஆன்சரை கேட்ட உடனே அந்த டே ஷாக் ஆகிடுறோம். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேரக்டர் மீட் பண்றான், அதனால நம்ம டாக் பேர்ட் பத்தி இந்த டேக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம ஹேண்ட்ஸ் உங்க காட்டுறாங்க அவன் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நேரம் ஆரோ கிட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அவனும் அவன் யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆரோ கிட்ட ஷேர் பண்றான். என்னுடைய பிரதர் டே இந்த அவரங்க ஹவுஸ்குள்ளார ஒரு ஹெல்பரா வந்த அப்புறமும் கூட என்ன செலக்ட் பண்ணல, எனக்கு என்னுடைய பிரதர் டே ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னுடைய கிராண்ட் பாவால தான் அவங்க கிட்ட பேசுறதே ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுச்சு, அவன் மட்டும் என்ன செலக்ட் பண்ணாம வேற யாரையாவது செலக்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்னுடைய பிரதர் டே ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ஏன்னா ஒரு ட்ரூபான் கிடையாது. ஆனா இப்ப பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக் பேர்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கான். இந்த அவரங்க ஹவுஸ்குள்ளார டாக் பேர்ட் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்னுடைய பிரதரை அவன் கஷ்டப்படுத்த போறதே இல்ல. இவ்வளவு நேரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த நம்ம ஹேண்ட்ஸுங்க சந்தோஷமா ஆரோ கிட்ட டாக் பேர்ட பத்தி பெருமையா சொன்ன உடனே ஆரோக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸுங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமா வெளியே நடந்து போய் அவங்களுடைய வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தா ஆரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசுறதுக்கு பிரின்ஸ் வந்துடுறாரு. அவர் என்னதான் கேட்டாலும் அவர் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு நம்ம ஆரோ அவங்க பண்ணிட்டு இருக்கிற அதே வேலையை பாத்துட்டு இருக்காங்க. நான் கிங்னு தெரிஞ்ச அப்புறம் நீ அவாய்ட் பண்ற மாதிரி பண்றியா, ஏன் அப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி நம்ம பிரின்ஸ் சத்தமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ஆரோ பயந்து போய் இப்ப நீங்க எதுக்காக சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை இங்க இருக்கிற வேற யாருக்காவது நீங்க தான் கிங்ன்ற விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது, கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்கன்னு சொல்லி நம்ம ஆரோ பிரின்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸ் இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்ல, ஆரோ எடுத்துட்டு போற அந்த வெயிட்டான புக்ஸ் எல்லாம் இவரே எடுத்துக்கிட்டு போய் லைப்ரரியில அடுக்கி வச்சுட்டு ஆரோ கிட்டே பேசிட்டு இருக்காரு. அதுவும் நான் தான் கிங் கிங்னு சத்தமா ஆரோவும் பயந்து போய் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க, ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சுட்டா கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீ இப்ப சொல்ற மாதிரி தான் நானும், நான் தான் கிங்ன்ற விஷயத்தை இது வரைக்கும் யாருமே ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, இவ்வளவு வருஷமா நான் தான் இந்த நாட்டுடைய ஃபியூச்சர் கிங்ன்ற விஷயமே தெரியாம எல்லாருக்கும் நான் ஒன்னா இருந்திருக்கேன் அப்படின்னு பிரின்ஸ் ஃபீல் பண்ணி பேசுறதெல்லாம் கேட்ட பிறந்த ஆரோக்கியம் புரியுது நம்ம பிரின்ஸ் எந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.